இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு. ஹல்லேலூயா. You're most welcome to our covenant of the day. And today is the 24th September 2023, Sunday. Sundayங்க இன்னைக்கு கர்த்தருடைய நாள். ஆலயத்துக்கு போனீங்களா இல்லை போக போறீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? ஆலயத்துக்கு போங்க, அது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஆசீர்வாதம். சரிங்களா? சரி, இன்றைக்கும் சீஷர்கள் ஆஃப்டர் கிரைஸ்ட் இயேசு உயிர் திறந்த பிறகு ஆலயத்துக்கு போகிறாங்க. பார்ப்போம், அதை தான் பார்க்க போகும். அது நெக்ஸ்ட் சாப்டர் 3:1 போஸ்ட் நடவடிக்கைகள் 3:1. நவ் பீட்டர் அண்ட் ஜான் வெண்ட் அவுட் டுகெதர் டு த டெம்பிள் அட் த அவர் ஆஃப் ப்ரேயர், த 9th hour. ஜப வேலை ஆகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். தேவ ஆலயத்திற்கு போனார்கள் 9 மணி வேளையிலே. அவர் ஆஃப் ப்ரேயர் யூதர்களுக்கு ஜப நேரம் என்று ஒதுக்கி வைத்தார்கள். இந்தந்த நேரம் ஜப வேலை அப்படின்னு. இப்போ அந்தந்த ஜப வேலைக்கு ஆலயத்துக்கு போவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் தே ஃபாலோ த டைம். அந்த ஜப வேலையை அவர்களும் பின்பற்றினார்கள். ஏன்னா அந்த ஜப வேலையில் எல்லா யூதர்களும் ஆலயத்துக்கு வருவாங்க அவங்க சாமி கும்பிட்றதுக்கு. அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களும் ஆலயத்துக்கு கூடி அங்கே ஆராதிப்பார்கள். ஆனால் யார் ஆராதிப்பாங்க? இயேசுவை ஆராதிப்பார்கள். புரியுதுங்களா? இன்னொரு நம்பிக்கைக்குரியவர்கள் ஆராதிக்கிற இடத்துல இயேசுவை ஆராதிக்கிறவர் வந்து ஆராதிக்கிறார்கள். யூதர்கள் இயேசுவை ஆராதிக்கவில்லை, அவர்கள் யெகோவாவை ஆராதித்தார்கள், யாவையை ஆராதித்தார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஆராதித்தார்கள். நம்ம தானே தேவனை துதித்தார்கள். எங்கே கூடுகிறார்கள்? ஆலயத்திலிருந்து, யூதர்களுடைய தேவ ஆலயத்திலே கூடுகிறார்கள். கூடுவதற்காக யோவானும் பேதுரும் போறாங்க ஆலயத்துக்கு. அருமையானவர், இன்றைக்கு நமக்குன்ற ஒரு ஆலயம் இருக்கிறது, நமக்குன்ற ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் ஆராதிப்பதற்கு ஆள் இல்லை. சில ஆலயங்கள் காலியாக இருக்கிறது. ஆமாம் தானே? விசிய மெனி சர்ச்சஸ் எம்டி. இன் ஐரோப்பாவில் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஆலயங்களில் ஆள் இல்லை. சில ஆலயங்களெல்லாம் விற்கப்படுகிறது. மற்றவங்க வாங்கி என்னென்னத்துக்கோ பயன்படுத்துகிறாங்க ஆலயத்தை. ஏன்னா ஆலயத்தை யாரும் வர்றதில்லை, ஆலயத்தை மெயின்டைன் பண்ண முடியலன்னு. ஏன் இந்த அவல நிலை, இவ்வளவு மோசமான நிலை வந்தது? ஜனங்கள் ஏன் ஆலயத்துக்கு போ? ஏன்னா ரட்சிக்கப்படாதவர்கள். சும்மா கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ மக்கள் என்று பெயர் தான் இருந்தது. They are not saved by the blood of Jesus Christ. They are simply the namesake Christians. Only Christian, we are born in a Christian family, just a Christian, but not experiencing that Christ is my personal savior. You know, அந்த அனுபவம் இல்லாததுனால, இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அந்த உணர்வு, அந்த அனுபவம் இல்லாததுனால இன்றைக்கு சபைகள் எல்லாம் செத்த சபையாக இருக்கிறது. அங்கு ஆண்டவர் கிரியை செய்ய முடியவில்லை, அல்லது ஆண்டவருடைய கிரியை காண முடியாததுனால ஆலயங்கள் விருச்சோடி கிடக்கிறது. எப்படி உங்கள் ஆலயம் எப்படி இருக்குங்க? நிரம்பி வழிகிறதா? ஜனங்கள் கர்த்தரை தேடி வருகிறார்களா? அங்கு வந்து அவங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா? விடுதலை கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆண்டவர் அவரோடு பேசுவாரா? இதெல்லாம் உங்கள் ஆலயத்தில் உங்கள் ஆராதனை நடக்கிறதா என்று யோசிச்சு பாருங்க. ஆலயத்திற்கு அழகாக வருகிறார்கள், ஆனால் அங்கே ஆண்டவர் இடைப்படுகிறாரா? யோசிச்சு பார்ப்போம். ஆலயம் இல்லாத சமயத்தில் வேறொரு ஆலயத்தில், வேறொரு நம்பிக்கையில் ஆராதிக்கிற ஆலயத்தில் கிறிஸ்தவர்கள் கூடிய ஆராதித்ததாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நிலை மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க முடியும். அங்கே ஆண்டவர் இடைபட முடியும். அற்புதங்கள் செய்ய முடியும். பெரிய காரியங்களை செய்ய முடியும். உப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியும் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் ஆராதிக்கிற மக்களாக, எங்கள் நேரத்தை ஒதுக்கி உமக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக இருக்க உதவி செய்யுங்க. தடைகளை எடுத்து போடுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எவ்வளவு சிஸ்டர்?
அருமையான சகோதரனே, சகோதரியே, எப்படி உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இருக்கிறது? யோசிச்சு பாருங்களேன், ஆலயத்துக்கு எதுக்கு போறீங்க? ஆண்டவர் என்னோடு பேசணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.